தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 73வது நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினம் தியாகிகள் தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. தில்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனையும் நடைபெற்றது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் தில்லியில் உள்ள காந்தி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் மகாத்மா காந்தியின் அமைதி, அகிம்சை, எளிமை, மனிதாபிமான கொள்கைகளை மக்கள் அனைவரும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் உண்மை மற்றும் அன்பு என்னும் காந்திய பாதையை பின்பற்ற வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது ட்விட்டர் செய்தியில் இந்த நாளில் அகிம்சையை தமது உயரிய கடமையாக பின்பற்றிய மகாத்மா காந்தியை தாம் நினைவு கூர்ந்து அவருக்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். காந்தியின் கொள்கைகளை முழுவதுமாக பின்பற்ற முடியாவிட்டாலும் அவருடைய கொள்கைகளை நாம் புரிந்து கொள்வதுடன் வன்முறையற்ற மனிதாபிமான செயல்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட ட்விட்டர் செய்தியில் மகாத்மா காந்தியின் தின நினைவு நாளில் அவருடைய கொள்கைகள் லட்சக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மகாத்மா காந்தியின் தியாகத்தை இந்த நாளில் அவரை பின்பற்றி நடக்கும் அனைவரும் நினைவு கூர்வதுடன் நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்த ஆண்கள் பெண்கள் அனைவரையும் இந்நாளில் போற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சி சார்பில் வெளியிடப்பட்ட ட்விட்டர் செய்தியில் தியாகிகள் தினமான இன்று சுதந்திரத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு நாடு மரியாதை செலுத்துவதாக கூறப்பட்டுள்ளது. மகாத்மா காந்திக்கு இந்த நாளில் கோடிக்கணக்கான மரியாதையை செலுத்துவதாகவும் காங்கிரஸ் கட்சியின் ட்விட்டர் செய்தி கூறுகிறது. மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தையொட்டி சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. உருவ சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காந்தியடிகள் உருவப்படத்திற்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மாநில அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். அப்பொழுது தியாகிகள் சங்கம் சார்பில் காந்தியின் புகழை பறைசாற்றும் விதத்தில் நூல் நூற்பு மற்றும் பாடல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. புதுச்சேரியில் காந்தியின் நினைவு நாளையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள அவரது உருவ சிலைக்கு முதலமைச்சர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காந்தியின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுப்பிரமணியன், கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினா்.